Hi, welcome to Shruthi's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி இட்லி ரவா உப்மா. உப்மா அப்படினாலே யூசுவலா நாம ரவா வச்சு தான் செய்வோம். நாம இன்னைக்கு இட்லி ரவா வச்சு எப்படி உப்மா செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி செய்யறதுனால ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஃபுட்டா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல அப்படினா ஈவினிங் டின்னருக்கு கூட நீங்க இத செய்யலாம். ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். கிட்ஸுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி ரவை அப்படின்றது ரவை மாதிரியே இருக்கும், குருணை குருணையா. ஆனா இது வந்து இட்லி அரிசியால செஞ்சிருப்பாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். மிஸ் பண்ணாம ரவையை விட இட்லி ரவை யூஸ் பண்ணி உப்மா செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும். இந்த உப்மா எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வித்தவுட் எனி மோர் டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. இட்லி ரவா உப்மா செய்யறதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம வெஜிடபிள்ஸ் தனியா வேக வச்சு இதுல ஆட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா இதுலயே ஆட் பண்ணியும் வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இதுலயே ஆட் பண்ணி வேக வச்சுக்க போறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைய ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய நடுவுல கீறிட்டு ஆட் பண்ணிருக்கேன். இது ஒரு அளவு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஆயில்ல டோஸ்ட் ஆனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அளவு இட்லி ரவை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டா 2 கப் அளவு தண்ணி சரியா இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். வெஜிடபிள்ஸை நம்ம இந்த தண்ணியிலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கும் போது நம்ம இட்லி ரவைய உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு இட்லி ரவை ஆட் பண்ணிருக்கேன். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை வந்து சீக்கிரத்திலே தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிரும். அதனால கை விடாம லைட்டா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய எண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா தூர்ல பிடிக்காம வரும். இது சீக்கிரமாவே உன்ன கொஞ்சம் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பரா வந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். சோ இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இட்லி ரவை நல்லா வெந்து பூ மாதிரி இருக்கணும், அப்பதான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சோ இந்த மாதிரி பபிள்ஸ் வராத ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்கலாம். இப்ப லைட்டா பபிள்ஸ் வருது, அதனால ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்பி நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இட்லி ரவா நல்லா வெந்திருந்தா தான் உதிரி உதிரியா வரும், சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒட்டிட்டே இருந்துச்சு அப்படின்னா பாத்திரத்துல நீங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப பாத்திரத்தை விட்டு ஒட்டாம ரொம்பவே சூப்பரா வரும். அதே மாதிரி நீங்க நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த அளவு நல்லா சுருண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் சுருண்டு வந்தா ரொம்பவே சூப்பரா நல்லா இருக்கும். அதனால இன்னும் 2 நிமிஷம் மட்டும் நான் வச்சிருக்க போறேன்.
சோ நாம இட்லி ரவையை உள்ள ஆட் பண்ணக்க அப்புறம் கிட்டத்தட்ட 6 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம কুক பண்ற மாதிரி இருக்கும் நல்லா அது வரைக்கும் இந்த மாதிரி சுருள சுருள কুক பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இட்லி ரவா சூப்பரா நல்லா வெந்து வந்திருச்சு அவ்வளவுதான் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெச்சிரலாம் இப்போ நாம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திட்டேன் ரொம்பவே சூப்பரா நம்மளோட இட்லி ரவா உப்புமா ரெடி ஆயிருச்சு இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்குறது தேங்காய் சட்னி தான் தேங்காய் சட்னியோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும் இதுல ரவா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பரா இருக்கு கையில ஒட்டாம அவ்வளோ சூப்பரா வருது இந்த அளவு நல்லா சுருண்டு வந்ததக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாதான் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸ்மே நல்லா வெந்து இட்லி ரவாவோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கு ரவா உப்புமா செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படினா இந்த மாதிரி இட்லி ரவா வச்சு உப்புமா செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கு குழந்தைகளுக்கு செய்யும்போது நீங்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி செய்யுங்க அப்ப ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஃபுட்டா இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல அப்படினா நைட் டின்னருக்கு கூட நீங்க இத செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா ஸ்டமக் ஃபில்லிங்கா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்பவே சிம்பிளா குவிக்கா நம்ம இந்த உப்புமாவை செஞ்சிரலாம் ரொம்ப நல்லா டேஸ்டாவும் இருக்கும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா ஸ்ருதாஸ் கிச்சன் துபாய் அப்படிங்கற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் அப்படினு ஸ்பெசிஃபை பண்ணுங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்